ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த டெலிவிஷன் நிகழ்ச்சி மூலமாக இவங்களை கலந்து கொள்வது குறித்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே எல்லா நிலையிலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழிநடத்தி ஆசீர்வதித்து காத்து கொண்டு வருகிறார். இந்த கிருபையை நினைத்து நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரே ஒரு வசனத்தை குறித்து நாம் தியானிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:10 சொல்கிறது, பயப்படாதிருங்கள். ஆண்டு பிறப்பை குறித்து எல்லாரும் மேய்ப்பர்கள் பயந்து கொண்டிருக்கும்போது தேவதூன் தான் சொல்கிறான், பயப்படாதீர்கள் என்று சொல்லி. துகளத்தில் நிறைய விதமான பயத்தோடு மக்கள் வாழ்வதை பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் ஒரு விதமாக பயங்கள், ஒரு விதமான வேதனைகள். இன்று காலையில் கூட ஒரு அருமையான அம்மா டெலிஃபோனில் என்னிடம் பேசினார்கள். ஆறுமுகநேரி என்று சொன்னார்கள், தூத்துக்குடி அருகிலுக்கு ஆறுமுகநேரி என்று சொன்னார்கள். அவருடைய மகனுக்கு 21 ஏதோ நிரம்பியுள்ள மகனுக்கு அந்த ஈஷ்னஃபொலியா சளியினால் இழுப்பதை பார்த்து அந்த மகன் படுகிற வேதனையை பார்த்து நம்மால் தாங்கக்கூடாத அளவிற்கு பயம் நிறைந்தவர்களாய் அழுதார்கள். அழுதது மாத்திரமல்ல ஜெபிக்க சொன்னார்கள். ஜெபிக்க ஜெபிக்க அவர்கள் அழுது அழுகையை பார்க்கும்போது அவ்வளவு வேதனையாக இருந்தது. இந்த உலகத்தில் பயம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் பிசாசு யாரை கெடுக்கலாமோ என்று சொல்லி வகைதேடி சுற்றித் திரிகிற வண்ணமாக எத்தனையோ குடும்பங்களை கெடுத்து கொண்டிருக்கிறான். இதை மனசில் வச்சுட்டு நம்ம கடவுளுக்கு வாழும்போது கடவுள் எல்லா நிலையிலையும் வழிநடத்தி உயர்த்த காத்து கொண்டு இருக்கிறார். புறம்பே எல்லா காரியத்தையும் தள்ளிவிடும். பயம் வந்துச்சுன்னா பிசாசே என்னை விட்டு தொலைந்து போன்னு சொல்லணும். ஆண்டவர் எஸ்எம் என்ற தோட்டத்தில் எவ்வளோ கஷ்டங்களை கொடுத்தான் பிசாசு, எவ்வளவோ வேதனைகள் கொடுத்தான், எத்தனை வித கஷ்டங்கள் கொடுத்தான். எதை குறித்து அவருக்கு கவலைப்படாத அளவிற்கு தன்னை அனுப்பின தெய்வம், உலகத்திற்கு எந்த நோக்கத்திற்காக ஆண்டவர் உலகத்தை தன்னை அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய தகப்பனாக இருந்து அந்த உலகத்தில் பாடுகளையெல்லாம் அனுபவித்தது மாத்திரமல்ல அந்த பயம் நிறைந்த உலகத்தில் பயப்படாத அளவிற்கு சாத்தானை காலின்கீழ் நசுக்குனது மாத்திரமல்ல பயத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தார். அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறார், ஒவ்வொரு மக்களையும் பார்த்து பயப்படாதே பயப்படாதே பயப்படாதே, நான் உங்கள் துணை நிற்பேன், நீதி வலகரத்தில் அவரை தாங்குவேன் என்று சொல்லி ஒவ்வொரு மக்களையும் தாங்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறார். இந்த கிருபையை நாம் நினைத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய பிள்ளைகளாய் மாத்திரமல்ல நாம் கடவுளை துதிக்கக்கூடிய மக்களாய் வாழணும். எந்த நேரம் தோற்றத்தை சொல்லணும், யோபுக்கு எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ வேதனை, எவ்வளோ பெரிய பணக்காரன் உலகத்தில் அவன் போல பிரபு பணக்காரன் உலகத்தில் யாருமே இருந்ததில்லை. ஆனால் பொல்லாத பிசாசு, அமீது எரிச்சல் கொண்ட பிசாசு அவனை கெடுத்து விட வேண்டும், அழித்து விட வேண்டும் என்று சொல்லி காத்து கொண்டிருந்தான். ஆனால் யோபு எதை குறிச்சும் கவலைப்படலை. பிள்ளைகள்லாம் மறித்து போனாங்க, ஆடு மாடுகள் ஒட்டங்கள் எல்லாம் அழிந்து போயின, வேலைக்காரங்கள்லாம் அழிந்து போயிட்டாங்க, பயிர் தோட்டங்கள்லாம் தீப்பிடித்து எரிந்தது, வீடே அக்னியாக எரிந்தது, எத்தையோ விதமான கஷ்டங்கள் வந்தது. அதெல்லாம் ஒரே ஒரு காரியம் சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு தோத்திரம்னு சொல்லி ஆண்டவர் துதிக்கக்கூடிய மகனாய் வாழ்ந்தான். அப்படி அவன் வாழும்போது அவனுக்கு ரெட்டிப்பு விதமான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வாழ்க்கையில் கொடுத்தார். இதைத்தான் இன்றைக்கு நமக்கு தருவதற்கு ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் இதைத்தான் தந்து நம்மளை ஆசீர்வதிக்க ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். இதை மனசில் வச்சு நாம் கடவுளுக்கு சாட்சியாக ஆண்டவரே, அப்படி அன்புக்கு பாத்திரமாக எங்களை மாற்றித்தாங்க ஐயா, அன்புக்கு பாத்திரமாய் மாற்றித்தாங்க ஆண்டவரே, அந்த பயத்தின் ஆவியெல்லாம் எங்கள் மத்தியிலிருந்து எடுத்து போடுங்கன்னு சொல்லணும். பயம் வரும், கஷ்டம் வரும், மனுஷனுக்கு வேதனை வந்துருச்சு சொன்னால் உடனே பயம் வந்துடும், கஷ்டம் வந்துடும், உடனே பயங்கரமான முறையில் சரீரங்கள்லாம் ஆடி போயிடும், என்ன செய்யுதுனே தெரியாது. பெல்ஷாத் ராஜா அப்படித்தான், தானியில் 5 வாசிக்கும் போது கடவுள்குருமான காரியத்தை செய்தான். கடவுள்குருமான காரியத்தை செய்து எருசலேமின் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த அந்த வெண்கல பாத்திரங்கள், வெள்ளி பாத்திரங்கள், பொற்பாத்திரங்களை வைத்து குடிக்க ஆரம்பித்தான். குடிக்க ஆரம்பித்தது மாத்திரமா தன் வைப்பாட்டிகளுக்கெல்லாம் கொடுத்தான். ஆண்டவர் எவ்வளோ பெரிய பரிசுத்தமுள்ள தெய்வம், எவ்வளோ பெரிய ஒரு நல்ல தெய்வம், உலகத்தை வழிநடத்தி காக்கக்கூடிய நல்ல தெய்வம். அப்படிப்பட்ட தெய்வத்தினுடைய காரியத்தை அலட்சியமாக எண்ணினான். மற்ற மக்களைப் போல மற்ற விக்கிரகத்தை நினைச்சு பார்த்தான். திடீர்னு சுவரிலே ஒரு எழுத்து எழுதப்பட்டது, மேனே மேனே தி கேலோ பார்சின்னு சொல்லி. பயம் நிறைந்தான். பயம் நிறைந்தது மாத்திரமல்ல அவன் உள்ளங்கால்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டன, மோதிக்கொண்டு கடவுளுக்கு ஐயோ நான் என்ன செய்வேன்னு சொல்லி அழுதான். அவ்வளோதான் ராஜாத்தி ஓடுவார்கள். ராஜாத்தியான தாயார் ஓடி வந்து, நீ இப்படிப்பட்ட காரியத்தை செய்திருக்க, அதனால் இப்படிப்பட்ட மனுஷனை நீ கூப்பிடுன்னு சொல்லி தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட தானியலை கூப்பிட்டார்கள். தானியல் வந்து விளக்கம் அடித்து எல்லா நிலையிலும் அவர்களை ஆசீர்வதித்தான். அவர்களை ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல தானியல் அநேக காரியங்களை ஆண்டவர் மூலமாக அவர்கள் வெளிப்படுத்தினார். இதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்த காத்து கொண்டிருக்கிறார். நம் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழும்போது, தேவனை தொடர்பு கொண்டு வாழும்போது,
கடவுளுக்கு நீ சாட்சியாய் வாழும்போது எப்படிப்பட்ட நிலைமைகள் பயங்கள் வந்தாலும் ஆண்டவர் அவளிலிருந்து விடுதலை தந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய நல்ல தெய்வமாக இருக்கிறார். இதை மனசில் வைக்கணும். நம்ம ஆண்டவரை தேடணும், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும். முதலிடம் கொடுப்பது மாத்திரமல்ல, எல்லா காரியத்தையும் தேவன் பார்த்து கொள்வார். எல்லா காரியம் எந்த காரியம் இருந்தாலும் என் ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி தேவ சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுத்து வாழும்போது தான் அந்த பயங்கள் வேதனைகளெல்லாம் மாறிப்போம். கடன் பிரச்சனை இல்லை, குடும்பத்தில் பயம், ஐயா பாண்ட கடன் வேதனை தாங்க முடியலன்னு சொல்லி ஒரே பயம். இன்றைக்கி ஒரு அம்மா இன்றைக்கு ஃபோன் பண்ணாங்க, ரெண்டு தினத்துக்கு முன்னே ஃபோன் பண்ணாங்க, பாளையங்கோட்டை இருக்கேன்னு சொன்னாங்க, சமதானம் ஒரு மார்க்கெட் பக்கத்தில் இருக்கேன்னு சொன்னாங்க, கணவர் இறந்து போயிட்டார், தனித்த மகளாக மாறினாள், பையனும் மகளும் தான், பையன் படிக்க முடியாது வைக்க முடியாது சொல்ல வேலைக்கு போகிறான், தம்மா எங்கேயோ ஒரு பத்து பாத்திரம் தேய்ச்சி நான் குடும்பத்தை நடத்தி கொண்டு இருக்கேன்னு சொன்னாங்க. தன் கணவர் ஆஸ்பத்திரியில் இருந்து அவளை காப்பாற்ற முடியுங்க நம்பிக்கையில் கடன் வாங்கிட்டாங்க 15,000 ரூபா. அந்த 15,000 ரூபா கடன் வட்டி போட்டு 30,000 ரூபா கடனாச்சு. கடன் கொடுத்தே வந்து கழுத்தை நெரிக்கிற மாதிரி நிற்கிறான், பணத்தை தாரி அவனை என்ன செய்யட்டுன்னு கேட்குறான். அழுதாங்க, ஐயோ நான் என்ன செய்வேன்னு சொல்லி பயம். காரணம் அந்த பயமில்லாத அளவிற்கு கடவுள்கிட்ட சார்ந்து வாழணும். ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். நீ அநேக பேருக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்க மாட்டாய், நீ அநே அகிலே பேருக்கு ஒன்று விதமான ஆசுமத்தின் மகளாய் வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஒரு கடன் வாங்க போகும்போது ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே இதுக்கு உங்களுக்கு சுத்தமாக என்னால் திருப்பி செலுத்த முடியுமான்னு சொல்லி அநேக பேர் கேட்கறது இல்லை. கடன் கிடைச்சா போதுங்க நிலையில் வாங்கக்கூடிய மக்கள் வாங்கிட்டு இன்றைக்கி படுகிற கஷ்டங்களை பார்த்தா தாங்க முடியாத கஷ்டங்கள். ஐயோ இந்த பணத்தை வாங்க போகிறோமே, இந்த பணத்தை நல்லா திருப்பி கொடுக்க முடியுமான்னு சொல்லி எண்ணாத மக்கள் நீங்கள் பொழுதுகிட்டு இருக்காங்க. ஆனாலும் இன்றைக்கி வட்டி மேலே போட்டு தாங்க முடியாத முழு சுமையை சுமந்துக்கிட்டு இருக்காங்க. முழு சுமையை சுமந்தது மாத்திரமல்ல, சாப்பிட முடியாது, பேச முடியாது, தூக்கம் வராது, கண்களெல்லாம் எரிச்சல், வேதனை. ஐயோ நான் இப்படிப்பட்ட வேதனை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அழக்கூடிய பிள்ளைங்க எத்தனையோ பேர் உண்டு. நீ தேவ சமூகத்தில் ஒன்று ஒப்பு கொடுத்து வாழும்போது, தேவனுக்கு பிரியமாய் வாழும்போது ஆண்டவர் சொல்லுவார், பயப்படாதிருங்க. எல்லா ஜனத்துக்கும் இந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு சொல்லி தேவதூதன் பயத்தின் ஆவி எடுத்து போட்டானே, மேய்ப்பர்கள் மத்தியில் எடுத்து போட்டானே, அதே போல் இன்றைக்கு ஒரு வாழ்க்கையில் பயத்தின் ஆவிகளை எடுத்து போடுவதற்கு ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். உன் இருதயத்தை எனக்கு தாய் என்று கேட்கிறார், உன் இருதயத்தை தாய் என்று கேட்கிறார். ஒரு விதமான பயங்கள், ஐயோ நான் வேதனைப்படுகிறேன்னு சொல்லி இன்றைக்கு எத்தனை விதமான பயங்கள். ஒரு தம்பி எனக்கு ஃபோன் பண்ணார், ஐயா எனக்கு 29 வயசாச்சு, திருமணம் ஆகலை, என் வாழ்க்கையில் அலையன்ஸ் கிடைக்கல, எனக்கு திருமணம் வரும் நடக்குமா, திருமணம் நடக்குமான்னு சொல்லி என் வேதனையாக இருக்கிறது, பயமாக இருக்குன்னு சொல்லி தம்பி சொன்னான். நான் ஒரே ஒரு காரியத்தை சொன்னேன் என்ன சொன்னேன், ஈசாக்கு 40 வயசு வரைக்கும் காத்திருந்தான், 40 வயசுல தான் அவனுக்கு திருமணமானது. ஆண்டவர் சித்தமான பொண், ஆண்டவர் என்ன நினைத்தார் அந்த அதே பொண்ணை திருமணம் செய்ய முடியாத கிருபை ஆண்டவர் வாழ்க்கையை கொடுத்தார். நீ இன்றைக்கி அதே போல் ஆண்டவர் சமூகத்தோடு காத்திருந்து ஒப்பு கொடுக்கும்போது, தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்யும்போது உனக்கு என்ன தேவை என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உனக்கு என்ன தேவை, உனக்கு என்ன காரியம் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். உனக்கு என் பிள்ளைக்கு இது தேவை, என் மகளுக்கு இது தேவை என்பது ஆண்டவருக்கு தெரியும். பொல்லாத உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க பொல்லாதமான காரியங்களை சிந்தித்து பயந்து போய் வீணான காரியங்களை அழித்து விடாத அளவிற்கு ஆண்டவருக்கு சித்தமானபடி ஆண்டவரே இப்படி சித்தமான எங்களை காரியத்தை நீங்கள் வாழ்க்கை செய்யும்னு சொல்லி தேவ சமூகத்தினர் ஒப்பு கொடுத்து நீ வாழ்வாயா, நான் ஆண்டவர் எல்லா நிலையினுடனே ஆசிர்வதிப்பார். இன்றைக்கு அநேக மக்கள் மறந்துடுறாங்க, ஐயோ என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நான் நிலையில் ஓடிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு விடுதலை கிடைக்குமான்னு சொல்லி எண்ணக்கூடிய மக்களுக்கு எத்தனை பேர் உண்டு. ஆனால் நீ தேவ சமூகத்தினர் ஒப்பு கொடுத்து நீ வாழும்போது, தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்யும்போது ஆண்டவர் எல்லா நிலையிலும் என்ன உயர்த்துவதற்கு காத்திருக்கிறார். பள்ளங்கள் வரும், மேடுகள் வரும், எத்தனை பாறையான பகுதிகள் வரும், முள்வேலிகள் வரும், ஆனால் நீ ஆண்டவரை நினைத்து கொண்டது பாதையை நடப்பாயானார். ஆண்டவர் எல்லா நிலையையும் எல்லா விதமான பாதைகளையும் சீராக்கி வேதத்தில் வாசிக்கிறமே, வழியில் உன்னை காப்பதற்கும் நான் ஆயத்தம் பண்ணி தேசத்தில் உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் என் தூதனை முன்பாக அனுப்புவேன் என்று சொன்னாரே, அதே தெய்வம் ஒன்னோடு கொண்டது வழி நடத்துவது மாத்திரமல்ல, தன் ஆயத்தம் பண்ணின தேசத்தில் ஒன்று போய் கொண்டு போய் சேர்ப்பது மாத்திரமல்ல, ஒரு செழிப்புள்ள வாழ்க்கையை உனக்கு தர காத்து கொண்டிருக்கிறார். ஒரு செழிப்புள்ள வாழ்க்கையை தர காத்து கொண்டிருக்கிறேன். அனைவரும் மறந்துடுறாங்க,
உலகத்தை நினச்சி 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 உலகத்தின் காலையில் நினச்சி நினச்சி பயந்துக்கிட்டு வேதனையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட வேதனை உன் வாழ்க்கையில் வரணும்னு அவசியமே இல்லை. நீ ஆண்டவரை சார்ந்து வாழும்போது, தேவனுக்கு நீ உண்மையுள்ள மனுஷனாய் வாழும்போது, ஆண்டு எல்லா நிலையிலும் உன்னை உயர்த்த காத்து கொண்டிருக்கிறா. பரிசுத்த பவுலடியார் தேவனுக்கு உருவமான காரியத்தை செய்த மனுஷன், படித்த மனிதன், அந்த காலத்தில் பிஹெச்டிக்கு மேலே முடித்த மனிதன், கமாலியின் பாதத்தில் உட்கார்ந்திருந்த மனுஷன், கடவுளை ஏற்றுக்கிட்டான், கடவுளை ஏற்றுக்கிட்டு கடவுள் சாட்சியாக வாழ்கிறான். இவர் தான் ரட்சகர், இவர்கிட்ட வழியே இல்லைன்னு சொல்கிறான், ஆண்டவர் தான் வழின்னு சொல்கிறான். அப்படிப்பட்ட மனுஷனுக்கு கூட பயம் வந்துச்சு. ஆனால் ஆண்டவர் சொன்னார், பயப்படாத பயப்படாத, நீ தைரியமாக பேசு. இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் உண்டு, எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு, ஒருத்தர் ஒன்று ஒன்று செய்ய முடியாது. நீ தைரியமாக ஆண்டவருடைய வார்த்தையை பேசு என்று சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அதே போல் இன்றைக்கு வாழ்க்கையில் உனக்கு, ஐயோ நான் அனாதையாக்கப்பட்டு விட்டனே, நான் அனாதை இருக்கேன்னு சொல்லி நினைக்கவே வேண்டாம். நீ அனாதை அல்ல, ஆண்டவருக்கு தெரியும். நீ கரம் பிடித்த என்னுடைய பிள்ளை என்று சொல்லுவார் ஆண்டவர். கரம் பிடித்த என்னுடைய பிள்ளை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். சொல்லுவது மாத்திரமல்ல, உன் தேவைகளெல்லாம் சந்திப்பார். இன்றைக்கி அநேக மக்கள் பாருங்கள், நான் கடவுளை நம்புகிறேன், எனக்கு ஒன்றுமே இல்லையே, நான் எப்படி சந்திக்கப்படன்னு நினைப்பாங்க. ஆனால் நீ ஆண்டவரை நம்பி தேவனுக்கு முழு இருதயத்தோடு நீ வாழும்போது, கர்த்தர் எல்லா நிலையிலும் உன்னை உயர்த்துவதற்கு காத்து கொண்டிருக்கிறார். உன்னை உயர்த்துவதற்கு காத்து கொண்டிருக்கிறார். தேவ சமுதிரம் காத்திருக்கணும். காத்திருக்கிறது மாத்திரமல்ல, நீ தேவ சமுதிரம் காத்திருக்கும் போது தான் போராட்டம் வரும். தேவ சமுதிரம் காத்திருக்கும் போது தான் கஷ்டங்கள் வரும். தேவ சமுதிரம் காத்திருக்கும் போது தான் வேதனைகள் வரும். குடும்ப சூழ்நிலைகளெல்லாம் மாறும் தேவ சமுதிரம் காத்திருக்கும் போது. ஆனால் ஆண்டவர் சொல்ல காத்திருந்து ஜெயிக்கக்கூடிய மகனாய் மாறிட்டேனா, ஆண்டவர் சொல்லுவார், உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு, திடன்கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்வார். ஒரு ஜெயிக்கக்கூடிய உலக ரட்சகரை தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். உலகத்தை ஜெயித்த ரட்சகரை தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். இப்படி நீ வாழ்ந்து கொண்டிருக்கும்போது, கடவுளுக்கு நீ சாட்சியாய் வாழும்போது, ஆண்டவர் எல்லா நிலையிலும் உன்னை உயர்த்துவதற்கு மாத்திரமல்ல, உன் பாதைகளை சீர்படுத்தி உனக்கு ஏற்ற வழிகளை திறந்து உன்னை வாழ வைப்பதற்கு ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அநேக மக்கள் சொல்லுவாங்க, உன்னை நான் வாழ வச்சிடுறேன், உனக்கு வேண்டிய உதவி நான் செஞ்சிடறேன், உனக்கு பாதுகாப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனால் கடையே சிலதை காட்டி கொடுக்கக்கூடிய மக்களாய் மாறி போவார்கள். காட்டி கொடுக்க மக்களாய் மாத்திரமல்ல, நீ அழிந்து போக்கக்கூடிய வழி என்ன உண்டு, அத்தனை வழி உனக்கு விரோதமாக செய்வாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. உன் இருதயத்தில் முத்திரையாக பதித்திருக்கிற ஐயா, இருதயத்தில் முத்திரையாக பதித்தது மாத்திரமல்ல, நீ படுகிற பாடுகளெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும், நீ படுகிற வேதனைகளெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். எந்த நோக்கத்துக்கு உன்னை அழைத்தால் அந்த நோக்கத்தை நிறைவேற்ற உண்மையுள்ள தெய்வமாய் ஆண்டவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதை மாத்திரம் மனசில் வைக்கணும். ஆண்டவர் உண்மையுள்ள ரட்சகரை வாழ்க்கையில் தெய்வமாக கொண்டிருக்கேன் சாமி, என் வாழ்க்கைக்கு ஏற்ற கிருபையை நீங்கள் கட்டடித்தாங்க. உடைய அன்பான பாதத்துக்கு என்னை ஒப்புக்கொடு ராஜா, எல்லா நிலையிலும் என்னை உயர்த்துக்குன்னு சொல்லி தேவ சமுதிரி கேட்கணும். நீங்கள் அநேக பேர் கேட்கறது இல்லை, அழுகிறாங்க, தாங்க முடியாத வேதனை அழுகிறாங்க. ஐயோ யார் என்னை காப்பாற்றுவார், யார் என்னை காப்பாற்றுவார், ஐயோ எனக்கு யாரும் இல்லையே சொல்லி அழக்கூடிய மக்கள் உண்டு. மனுஷனை நம்பாத, ஆண்டவர் மாத்திரம் பாரு. ஆண்டவரை நான் சார்ந்திருக்க சொல்லு. ஆண்டவர் என்ன செய்யணுமோ அந்த காரியத்தை செய்வார். தீர்க்கதரிசி எலியாவை ஆண்டவர் எப்படி போஷித்தார். தேசத்தில் 3.5 ஆண்டுகாலம் பஞ்சம், குடிப்பதற்கு தண்ணி இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், அவனை பார்த்து, யோர்தான் கரையில் கேரி தாற்றண்டைக்கு போன்னு சொல்கிறாரு. ஆண்டவர் வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படுகிறான், உடனே வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். இன்றைக்கி நம்ம அநேக பேர் சொல்லுவாங்க, இங்கேயே குடிக்க தண்ணி இல்லையே, அங்கே எப்படி தண்ணி கிடைக்குன்னு சொல்லி எதிர்வாரம் பேசக்கூடிய மக்கள் எத்தனை பேர் உண்டு. ஆனால் ஆண்டு அவனுக்கு தெரியும், தாயின் கற்பிலே தெரிந்து கொண்ட தெய்வம் உண்மையுள்ளவர். தாயின் கற்பிலே மாத்திரமல்ல, இந்த உலகத்திற்கு ஊழியத்துக்கு அழைத்த தெய்வம் உண்மையுள்ளவன் அவனுக்கு தெரியும். உடனே கீழ்ப்படிஞ்சு போகிறான், ஆற்று தண்ணீரை குடித்தான். காலையிலும் மாலையும் காகங்கள் வந்து அவனுக்கு அப்பத்தையும் இறைச்சி துண்டையும் கொடுத்தது. சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான், திடீர்னு சொல்லி ஆற்றில் தண்ணி ஊற்றி போச்சு. அப்போ கூட அவன் கலக்கப்படலை, கவலைப்படலை, வேதனை அடையில. காரணம், தன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், தம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர் அவனுக்கு தெரியும். தன்னை அழைத்த தெய்வம் உண்மையுள்ள சொல்லி ஆண்டருடைய பாதத்தில் காத்திருக்க கூட இல்லை. ஆண்டு நடத்துவான்னு சொல்லி விட்டுட்டான். ஆண்டு சொன்னார், சீதோனுக்கு சாரி பார்த்து ஊருக்கு போடான்னாரு, சீதோனுக்கு அடுத்த சாரி பார்த்து ஊருக்கு போகணுன்னு சொன்னார். ஆண்டு வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிஞ்சு போனான். போய்கிட்டு இருக்கும் வனாந்திரமான ஒரு இடத்துல ஒரு ஸ்திரீ விறகு பெருக்கிட்டு இருக்கா. அவளை பார்த்து அவன் தண்ணி கொண்டு வான்னு கேட்கான். அவன் தண்ணி எடுக்க போகிறான், அவன் விறகு பொறுக்கிறது ஏதோ சமையலுக்கு பண்ண போகிறான்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அந்த ஆவியானவன் வெளிப்படுத்தியிருக்கலாம்.
அவன் சொல்கிறான், நீ வரும்போது சிறிய அடை எனக்கு பண்ணி கொண்டு வா என்று சொல்கிறான். அவள் சொல்கிறாள், ஐயா என் பாத்திரத்தை கொஞ்சம் மாத்திரம் மாவு இருக்குது, கலையத்தில் கொஞ்சம் மாத்திரம் எண்ணெய் இருக்குது, ரெண்டு பிறகு பிறக்கி அடுப்பு எரிச்சு அந்த ஒரு அடையை சுட்டு நானும் என் மகனும் செத்து போகலான்னு சொல்லி தான் ஐயா பிறக்க வந்தேன்னு சொன்னான். அவன் வேற ஒன்றும் சொல்லலை. அவன் அவன் சொல்கிறான், அது நீ சுடக்கூடிய அடையில் முதலாவது அடையை கொண்டு வந்து எனக்கு கொண்டு வந்து கொடு. தேசத்தில் ஆண்டவர் பஞ்சத்தை கட்டளையிடும் நாட்கள் வரைக்கும், அதில் செழிப்பை கட்டளையிடும் நாட்கள் வரைக்கும் உன் பாலை மாவு குறையாது, உன் எண்ணெய் குறையான்னு சொல்லி வாக்கு கொடுக்கான். அந்த வார்த்தையின்படி ஆண்டவர் நிறைவேற்றினார். இன்றைக்கு ஒருவேளை நீ தள்ளப்பட்ட நிலையில், கஷ்டமான சூழ்நிலையில், தருத்திரம் நிறைந்த உலகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கலாம், ஐயோ நான் என்ன செய்வேன்னு சொல்லி தவித்து கொண்டு இருக்கலாம். அந்த ஆண்டவர் எப்படி அந்த சாரி பார்த்து உறதிக்கு வாக்கு கொடுத்தாரோ, தேசத்திலே பஞ்சத்தை கட்டையிடும் நாள் வரைக்கும் இந்த மாவு குலைந்து போவதில்லை, எண்ணெய் குறையான்னு சொல்லி ஆண்டவர் எப்படி வாக்கு கொடுத்தாரோ, அதே போல் இன்றைக்கு ஒரு வாழ்க்கையை ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். மகனை இழந்திருக்கலாம், மகளை இழந்திருக்கலாம், கணவரை இழந்திருக்கலாம், குடும்பத்தில் அநேக வித கஷ்டங்களை இழந்திருக்கலாம், மனைவி இழந்திருக்கலாம், எல்லா காரியத்தையும் இழந்து ஒன்றுமே இல்லாத நிலையில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஐயோ யாரினை காப்பார்கள், யாரினை பாதுகாப்பார்கள் சொல்லி அழுது கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுவார், பயப்படாதே பயப்படாதே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உனக்கு துணை நிற்பது மாத்திரமல்ல, எல்லா நிலையிலும் நீ ஆசீர்வதிக்க நான் காத்து கொண்டிருக்கேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆசீர்வதிக்க ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். காகங்களை படைத்த தெய்வம், பறவைகளை படைத்த தெய்வம், காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று பார்த்து கொண்டிருக்கிற தெய்வம், எந்த விதமான அதுக்காக அவர் எந்த அதுங்க எதுவுமே கவலைப்படலை. காரணம், தன்னை உருவாக்கின தெய்வம் ஏற்ற விலைக்கு போஷிப்பார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அந்த காரியங்கள் நடைபெறுவதனால் அவர்கள் எதை குறித்தும் கவலைப்படவில்லை. இன்றைக்கு மனிதனுக்கு அப்படி இல்லை, எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி, எவ்வளோ நகைகள் இருந்தாலும் சரி, ஆகாரத்துக்கான காரியங்கள் எவ்வளவு இருந்தாலும் சரி, ஆனால் இன்றைக்கு பயப்படக்கூடிய மக்களாகவே ஓடிக்கொண்டிருக்கின்றனர். பயப்படக்கூடிய மக்களாய் மாத்திரமல்ல, கடவுளுக்கு உரமான காரியங்களை செய்யக்கூடிய மக்களாகவே ஓடிக்கொண்டனர். அப்படிப்பட்ட நிலைவேளை எண்ணங்களை எடுத்து நான் வாழ்க்கையை எடுத்து போடணும். தூர எடுத்துப்பட்ட ஆண்டவரே உமக்கு பிரியமான செய்ய நான் வருகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி தேவ சமூகத்தினை ஒப்பு கொடுத்து நீ வாழ்வாயானால், தேவனுக்கு பிரியமான காரியத்தினை செய்வாயானால், உனக்கு எப்படிப்பட்ட பாடுகள் வந்தாலும் பாடுகளிலிருந்து ஆண்டவர் விடுதலை காத்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீ எழுது கொண்டிருக்கலாம், கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம், ஐயோ என் வாழ்க்கையில் விடுதலை இல்லையே சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், இன்று முதல் நான் விடுவிப்பேன் என்று சொல்கிறார். விடுப்பது மாத்திரமல்ல, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு ஆசீர்வதிக்கிற தெய்வத்தை, வழிநடத்தக்கூடிய தெய்வத்தை ரட்சகராய் தெரிந்திருக்கிறோம். இது வாழ்க்கையில் நம்ம நினைக்கணும். இன்றைக்கு ஒரு உண்மையான ஆண்டவரை, ஜீவிக்கக்கூடிய ஆண்டவரை, மரித்தேன் இதோ சதா காலம் உயிரோடு இருக்குன்னு சொன்ன உயிர் தெழுந்த ஆண்டவரை ரட்சகராய் வாழ்க்கையில் தெரிந்து கொண்டிருக்கும் போது ஒரு வாழ்க்கையில் பாடுகள் என்பது இல்லை, வேதனைகள் என்பது இல்லை. இந்த உலகம் வந்து அழிந்து போகிற உலகம். இன்றைக்கு அனைவரும் உலகத்தை ஓடிக்கிட்டு இருக்காங்க. உலகத்தை என்னத்தை சம்பாத்தியம் பண்ணலாம், உலகத்தை என்ன பண்ணலாம், இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களில் என்னென்ன பண்ணமோ அத்தனை பண்ண சொல்லி இன்றைக்கி எத்தனையோ மக்கள் கோடான கூடிய கட்டணங்களை கட்டலாம், கல்லூரிகள் அமைக்கலாம், பள்ளிக்கூடங்கள் அமைக்கலாம், அநாத இல்லங்கள் அமைக்கலாம், அது மாத்திரமில்ல கல்யாண சத்திரங்கள், திருமண சத்திரங்கள் எத்தனையோ விதமாக ஆரம்பிக்கலாம். எதுவுனை கூட வராது, கூட வருவது மாத்திரமல்ல, எதுவுனை ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஆண்டவருடைய அன்பு மாத்திரம்தான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஆண்டவர் அன்பு மாத்திரம் வழிநடத்த முடியும். இதை மனசில் வச்சுட்டு நம்ம கடவுளுக்காக வாழணும். இதை மனசில் வச்சுட்டு கடவுளுக்காக வாழணும். அநேகம் மறந்துடுறாங்க. நீ கடவுளுக்காக வாழும்போது உனக்கு என்ன தேவை என்பது ஆண்டவருக்கு தெரியும். நீ எப்படிப்பட்ட நடக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், உனக்கு என்ன செய்தால் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்பட முடியும்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். இதை மனசில் வச்சுட்டு ஆண்டவரே ஆண்டவரே ஒரு பயப்பில்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு தாங்க ஐயா. ஒரு கன்னிப்பெண் மரியாள், எத்தனையோ கஷ்டங்கள் இருந்தது, மாலிப பெண் கற்பம் தரித்ததுனா எத்தனை விதமான பாடுகள் இருந்திருக்கும், எழுச்சி இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்து மாத்திரமல்ல, பயப்படாதே, உன் வயிற்றுக்குள் உருவாகுது, பரிசுத்த வித்தினால் உருவாக்கப்பட்டது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். சொன்னது மாத்திரமல்ல, அந்த மகளை கடாட்சித்தார், ஆசீர்வதித்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல் இன்றைக்கு ஆண்டவர் உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையில் போராட்டம் இருந்தாலும், கஷ்டங்கள் இருந்தாலும், கண்ணீர் பழக்கத்து இருந்தாலும், அதில் மத்தியில் உன்னை பலப்படுத்த காத்து கொண்டிருக்கிறார். மனசில் நம்ம வச்சு வாழணும் ஐயா, மனசில் வச்சு வாழணும். ஏதோ தூரத்தில் இத்தனை ஆண்டுகாலம் வாழ்வோம், அத்தனை ஆண்டுகாலம் வாழணும் சொல்லி நம்ம பேசிக்கொண்டு எண்ணிக்கொண்டு இருக்கலாம். அதில் ஆண்டவர் சொல்கிறார்,
ஆண்டோட சித்தம் இல்லாமல் எந்த காரியத்தையுமே நடத்த முடியாது. இன்னைக்கு அநேகர் மறந்துடுறாங்க, ஆண்டோட சித்தத்துக்கு விரோதமான காரியத்தையே செய்கிறாங்க. ஆண்டு சித்தமில்லாத காரியங்களும் வாழ்க்கையில் இல்லை. ஆண்டவரே உங்களுக்கு பிரியமானதை செய்யணும்னு சொல்லி நினைவில்லாத மக்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆயக்காரனை போல தேவ சமூகத்தில் வந்து நிற்கும்போது ஆண்டவரே பாவியாக இனிமேல் கிருபையாயிருமேனு சொல்லி உன்னை தாழ்த்தி மார்பிலையும் அடித்து கொண்டு ஆண்டு அந்த தேவ சமூகம் இப்பாயா நான் ஆண்டு உன்னை இருதயத்தின் நினைவிலே இருந்திருக்கிறார், உன் இருதயத்தின் வியாகுல இருந்திருக்கிறார். ஒருவேளை நீ கஷ்டப்பட்ட நிலையில் இருதய நொறுங்குண்ட நிலையில் போய் நான் தேவ சமூகத்தில் நிற்கலாம், என்னமோ செய்ய என்ன செய்யணும் தெரியலன்னு சொல்லி என்ன முடியாத தேவ சமூகத்தில் நிற்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக்கொண்டேன் என்று சொல்கிறார். உன்னை மீட்பதற்காக தான் அந்த உலகத்தில் வந்தேன்னு சொல்கிறாரு, உன்னை மீட்பதற்காக தான் இந்த உலகத்தில் வந்தேன்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட ரட்சிகரை தெய்வமாய் கொண்டு நீ வாழும்போது இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான காரியங்கள் கடவுளுக்காக வாழணும்னு சொல்லி எண்ணம் உள்ள மகனாய் வாழும்போது கர்த்தர் உன்னுடைய பயத்தையெல்லாம் மாற்றித்தருவார். பயத்தை மாற்றித்தருவது மாத்திரமல்ல, உன் கண்களில் வடி கண்ணீரையெல்லாம் எடுத்து போடுவார். ஒரு புதுவிதமான இருதயத்தை ஆண்டவர் வாழ்க்கையில் தருவார். ஒரு சிநேகிதனோடு பேசுவதில் மோசையோடு ஆண்டு முகமுகமாய் பேசினார். பேசினது மாத்திரமல்ல, அம்முகமே பிரகாசிக்கக்கூடிய அளவிற்கு ஆண்டவரை மாற்றினார். அதே போல் நீ கடவுளுக்கு நீ வாழ்வாயானால், ஆண்டவருக்கு சாட்சி கொடுக்கக்கூடிய மகனாய் வாழ்வாயானால், உன்னை முகத்தை பிரகாசிக்கக்கூடிய செய்ய தெய்வமாய் ஆண்டவர் இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்துகிட்டிருக்கிறார். யார் யார் ஆண்டவரை சார்ந்து இருக்கிறார்களோ, யார் யார் ஆண்டவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, யார் யார் ஆண்டவருடைய அன்பை தெரிந்து கொண்டு வாழுகிறார்களோ, அவங்க முகங்களெல்லாம் பாருங்கள், ஒரு செழிப்பாக இருக்கும், ஒரு சந்தோஷமாக இருக்கும், கலையாக இருக்கும். பேசும்போதே சொல்லுவாங்க, பிரைஸ் தி லார்ட் பிரதர்னு சொல்லுவாங்க. காரணம், நீ தேவனுக்கு வாழும்போது தான் ஆண்டவன் பயத்தை மாற்றித்தருவார். தேவனுக்கு வைராக்கியமான காரியத்தை நீ வாழும்போது தான் ஆண்டவன் கஷ்டத்தை மாற்றித்தருவார். தேவனுக்கு ஒரு வைராக்கியமுள்ள வாழ்க்கை மாத்திரமல்ல, ஆண்டவருக்காக நான் வாழுவேன், தேவ சமூகத்தை என்னை ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி வாழ்வாயானால் ஆண்டவர் எல்லா நிலையிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட எண்ணங்கள் வாழ்க்கையில் வேணும். ஆண்டவரே உங்களுக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்குற ராஜான்னு சொல்லி நீ ஒப்பு கொடுப்பாயானா, ஆண்டவரின் கண்ணீரை துடைப்பது மாத்திரமல்ல, உன் வேதனை நீங்கி சுகமாய் என்று சொல்வார். இன்றைக்கு உன் வேதனை ஆண்டவர் மாற்றப் போகிறார், உன் கண்ணீரை ஆண்டவர் மாற்றப் போகிறார். எந்த நோக்கத்துக்கு நீ இருதயத்தில் ஆழத்தில் அழுது கொண்டிருக்கிறாயோ, ஐயோ என் இருதயத்தில் இப்படிப்பட்ட சமாதானம் இல்லாத நீ ஓடிக்கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் விடுதலை வராதா என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறாயோ, இன்றைக்கு ஆண்டவர் வாழ்க்கையில் விடுதலை தருவது மாத்திரமல்ல, உன் வேதனை நீங்கி சுகமான வாழ்வை கட்டையிடும்போது மாத்திரமல்ல, தேவ சமூகத்தின் பயங்களெல்லாம் நீக்கி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தந்து எல்லா நிலையிலும் நீ ஆசீர்வதிக்கக்கூடிய மக்களாய் மாத்திரமல்ல, தேவனை சார்ந்து கொள்ளக்கூடிய மகளாய் மகனாய் ஆண்டவர் மாற்றுகிறார். தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணலாமா? இல்லை, அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இம்மட்டளை பாதுகாத்து வழிநடத்தி வந்த கிருபைகளுக்காக கூட நடித்த ராஜா, இந்த டெலிவிஷன் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் விசேஷித்த கரங்கொண்டு காத்துக்கொள்ளுங்க. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். துதி கன மயம் உமக்கு செலுத்துகிறோம். மேட்பர் இயேசுவின் நாமத்தில் அஜயங்கிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். போல